இந்த இரண்டு நாளா தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் என்னுடைய பேச்சை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்று ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார், அவரு என்னுடைய தலைக்கு வேலை வச்சிருக்கிறார். யார் என்னுடைய தலையை சீவி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தொகை. கலைஞர் வழியில வந்தவன் நான், இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இந்த 2 நாட்களாக எங்க பார்த்தாலும் ஒரே வார்த்தை தான், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சனாதனம். சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி மாநாடு. என்ன மாநாடுனா சனாதன எதிர்ப்பு மாநாடு. மாநாட்டு பெயரே சனாதன எதிர்ப்பு மாநாடு. நாங்க போய் சனாதன வாழ்த்துறையை வழங்க முடியும்? என்ன சொன்ன, சனாதன கோட்பாடுகளை ஒழித்தாக வேண்டும், அழிக்கிற எதிர்ப்பு கிடையாது, ஒழித்தாக வேண்டும்னு சொன்னேன். அப்பவே மேடையில் பேசும்பொழுதே நான் சொன்னேன், நான் இப்ப சொன்னதுனால பல பேருடைய வைத்தறிச்சல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த 2 நாளா தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் என்னுடைய பேச்சை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்று ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார், அவரு என்னுடைய தலைக்கு வேலை வச்சிருக்கிறார். யார் என்னுடைய தலையை சீவி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தொகை. நான் கேட்கிறேன், எனக்கு எதுக்கு 10 கோடி? 10 ரூபாய் சீப் வாங்கினா நானே தலையை சீவிட்டு போயிடுவேன். தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் இந்த மாதிரி தான் மிரட்டினாரு. ஒரு சாமியார் தலைவருடைய தலைக்கும் வேலை வச்சாங்க, கலைஞருடைய தலையை சீவி தந்தா 1 கோடி ரூபாய் பரிசு தரேன் அப்படின்னாரு. நம்ம கலைஞர் சொன்னாரு, என்னாலே என் தலையை சீவ முடியாது, அவன் இன்னொருத்தன வந்து சீவ போறான் அப்படின்னு. கலைஞர் வழியில் வந்தவன் நான், இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சனாதானம்னா என்ன? சனாதானம்னா அவங்க சொல்ற அர்த்தம் என்னன்னா, மாற்ற முடியாதது, நிலையானது, யாராலும் கேள்வி கேட்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெரிய இன்னமான நம்முடைய பேராசிரியர் அவர்கள் கட்டி காத்தாங்கன்னா, இந்த இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவங்கினார்னா, இந்த இயக்கத்தை துவங்கினதே சமூக நீதியை காப்பாற்றணும், சமூக நீதியை உண்டாக்கணும்னு துவங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. படிக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளில வர முடியாது, தொட்டா தீட்டு, மேலாடை அணிவதற்கு அனுமதி கிடையாது. இதையெல்லாம் ஒழித்து கட்டியதுதான் நம்முடைய பெரியாரும் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய கலைஞர் அவர்களும். ஆனா என்ன சொல்றாங்க, நம்முடைய வந்து திருச்சி சொல்றாங்க, பாஜகவுக்கு இது மிக மிக கை வந்த கலை, பொய் செய்திகளை பரப்புறதும். நான் வந்து என்ன படுகொலை கழிச்சனா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னேன் நான், என்ன அப்படின்னா அந்த கொள்கையை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன். திரு மோடி அவர்கள் இப்ப சொல்லிட்டே இருக்காரு, 9 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, என்ன வறுமையை ஒழிப்போம். வறுமையை ஒழிப்போம், என்ன ஊர்ல இருக்கிற பணக்காரன்லாம் கூட்டு கொலை பண்றத. இப்ப ஒரு 10 நாளுக்கு முன்னாடி திராவிட ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு, கம்யூனிச ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு. திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு, காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னா என்ன அர்த்தம், காங்கிரஸ் இல்லா இந்தியா அப்படின்னா என்ன, காங்கிரஸ்காரங்கெல்லாம் கூட்டு கொலை பண்ண போறீங்களா? இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஒன்றிய பாஜக தலைவர்கள் இன்னைக்கு அமித்ஷாலேருந்து நட்டாலேருந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் சொல்கின்றேன், மன்னிப்பு கேட்கணுன்றாங்க. இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்களையும் என் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, மன்னிப்பு கேட்கணும். சொன்னா நான் கலைஞர் பேரங்க, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். தமிழுக்காக மொழிக்காக தன்னுடைய தலையை தண்டவாளத்தில் வச்சவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவருடைய பேரன், அவருடைய வாரிசு சொல்றாங்க, வாரிசு அரசியல். ஆமா, வாரிசு அரசியல் தான். நாங்கள் கலைஞருடைய கொள்கை வாரிசு, பெரியாருடைய கொள்கை வாரிசு.